கர்த்தாவாகிய தேவனாலும் குமார் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நலமாயிருப்பேன் நான் நம்புகிறேன். மேலும் இந்த நாட்களில் நாம் அதிகமாக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து எல்லாரும் விடுவிக்க வேண்டும், வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரும் மீட்பட வேண்டும், சுகம் பெற வேண்டும், படுக்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த நாளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 என்ன பார்க்கிறோம்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்ன என்று இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மூன்று விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நான் நேற்று உங்களோடு சொல்லியிருந்தேன். மனிதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவைகள், அது என்ன செய்யும்? பிசாசினால் வருகிற ஆசீர்வாதங்கள் அது எத்தகையது, அது எந்த விளைவை ஏற்படுத்தும்? ஆனால் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட சொன்னேன். அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், நேற்று தினத்தில் சொல்லும் பொழுது கர்த்தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதில் வேதனை என்பது இல்லை என்று நான் சொன்னேன். இன்றைக்கு அதே வசனத்தை அடிப்படையாக கொண்டு தேவன் தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 விதமாய் வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்திலே? 6 விதமாய் பார்க்கிறோம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே அவன் விதை விதைத்தான். முதலாவது அவன் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட தேசத்திலே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 எத்தனை மடங்கு சொல்லுங்க? 100 ஆல் அந்த வருஷத்தில் 100 பலனடைந்தான். 100% கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் பலனடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருக்கமடைகிற ஆசீர்வாதம். ஈசாக்கு போட்ட விதை எத்தனை? 1. ஒரு விதையை போட்டான், எ சீடு. ஒரு விதை எப்படி பலன் கொடுத்துச்சு? 100 100%ஆன ஒரு பலனை கொடுக்கறதுன்னு சொன்னால் அதுதான் ஆண்டவரால் வருகிற ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருக்கமடையக்கூடிய ஒன்று. இட் வில் பி மல்டிப்ளை. அது நம்முடைய வாழ்க்கையிலே பெருக செய்யக்கூடிய ஒன்று. அது உடனே அப்படி இருக்காது, பெருகிக்கொண்டே இருக்கும். ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து இன்றைக்கி பெருக்கமான ஆசீர்வாதத்தில் இருக்கிற எத்தனையோ 100 பல்லாயிரக்கணக்கான பேர் எனக்கு தெரியும். ஆண்டவர் பலுகி பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆபிரகாமை பார்த்து என் பின்னை வாய்ந்து ஆண்டவர் சொன்னாரே. அப்பொழுது ஆண்டோட வார்த்தை கேட்டு ஆபிரகாம் சொல்லும் பொழுது, உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். கடற்கரை மணலை பார்க்கிலும் நீ பெரியவனாயிருப்பாய் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வார்த்தையை, அந்த ஆண்டோட வார்த்தையை அவன் நம்பினான். ஹி பிலீவ்ட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பினான் என்று பார்க்கிறோம். அப்படி நம்பி அவன் ஆண்டோர் பக்கமாய் போகும் பொழுது அவனுக்கு பின்னாட்களை வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகக்கூடியதான, பலுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதங்கள் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கை அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஈசாக்கியார் ஆபிரகாமுடைய மகன், வாக்கு தத்தத்தின் குமாரன், தேவனால் கொடுக்கப்பட்டவன், ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான ஈசாக்குடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாய் நடந்தது. அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக இருந்தது. ஒரு விதை 100 பலன் கொடுத்தது என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பலுக செய்யக்கூடியதான, பெருக செய்யக்கூடியதான, விருத்தியாக்குகிறதான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது, பலுகி பெருகப் போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னு ஒரு ஆமேன் சொல்லிக்கோங்க. ஆமேன். ஆண்டவர் பலுகி பெறுகிற ஆசீர்வாதங்களை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் 26:13 பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனானான். வாட் அ வேர்ட். ஆமென். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து, வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். உலக மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை கண்டு பொறாமை கொண்டார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? தேவனுடைய பிள்ளைகள் பொறாமைப்படத்தக்க அளவிற்கு அவருடைய உயர்த்தக்கூடிய ஒன்று.
எத்தனையோ நல்ல தேவனுடைய பிள்ளைகள் சன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களாக மாறி பெரியவர்களாக மாறி ஆண்டவருக்காக நேம அவங்க என்னைக்கு உலகத்தில் காமிக்கிறாங்க. வி ஆர் த ஃபேமிலி ஆஃப் காட், தேவனுடைய குடும்பம். ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாம் வர வர விருத்தி ஆகும். உங்கள் கடை, உங்களுடைய வியாபாரம், உங்கள் எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும், சின்ன சின்ன வேலையோ அது பெரிய வேலையோ, உங்கள் ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் பலகி பெருக பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலகி பெருகும். சொல்லுங்கள், பலகி பெருகும். இட் வில் பி மல்டிப்ளை. ஆனால் அது எதுக்கு தெரியுமா? ஆண்டு பலகி பெருக செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கிறோம், அவன் தேவனுக்கு என்று தசம பாகம் கொடுக்கிறவனாக இருந்தான். தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலகி பெருக பண்ணுவார். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். கொடுக்கக்கூடிய பற்றி பேசலாம். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதான குடும்பமாக இருந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு என்று கொடுத்தான். தசமமாக தன்னுடைய எல்லாவற்றையும் தசமாக கொடுக்கிறவனாக இருந்தான். அவனுடைய மகன் ஈசாக்கை பார்க்கிறோம், அவன் 100 மடங்கு பலனடைந்தான். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம், அதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்து உங்களை பெருக பண்ண விரும்புகிறது. யூ வில் பி மல்டிப்ளைடு. நீங்கள் எல்லா விதத்திலும் சகல காரியங்களிலேயும், உங்களுக்கு இருக்கிற சகல காரியங்களிலேயும் நீ பலகி பெருகுவீர்கள். வேதத்தில் பார்க்கிறது போல உலக ஜனங்கள் பொறாமை கொள்ளத்தக்க அளவிற்கு, பிறர் பொறாமைப்படத்தக்க அளவிற்கு நீங்கள் பலகி பெருகுவீர்கள். ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்கள், பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு. அதிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 10:10 விதமாய் பார்க்கிறோம். புக் ஆஃப் ஜோப் chapter 1:10. நீர் அவனையும், யார் சொல்கிறார் தெரியுமா? சாத்தான் சொல்கிற ஆண்டவரிடத்தில், நீர் யோபுவையும் யோபு வீட்டை சுற்றியும் அவனை உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ப்ரைஸ் த லார்ட். யோபுடைய ஆஸ்தி, அவனுடைய வருமானம், அவனுடைய கையின் கிரியைகள் தேசத்தில் பெருகிற்று. அவன் வரவரவத்திரடைந்தான். இங்கே பொறாமை கொள்கிறான் பாருங்கள் சாத்தான். பொறாமையில் தான் சொல்கிறேன், நல்லெண்ணத்தில் சொல்லலை. நீர் அவனை வேலடைக்கவில்லையோ, காக்கவில்லையோ, பாதுகாக்கவில்லையோ, நீர் அவனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கவில்லையோ. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால், நம்மளை குறித்து பொறாமப்படக்கூடிய ஒரே ஆள் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவனை சார்ந்த மனிதர்களும். நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பொறாம கொள்ள மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு இருக்க எல்லாவற்றையும் நீங்கள் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பிசாசு பொறாமை கொண்டான் என்று அங்கே பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நீர் அவனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் கூனி குறுகி போய்விட்டது, பலி பெருகவில்லை. காரணம், அவர்கள் உண்மையாக ஜெபிக்கிறவளா இல்லாமல், வேதத்தை ஒழுங்காய் வாசிக்கிறவளாக, பிறருக்கு முன்பதாக நீதிமான்களாக இல்லாதபடி, உலக பிரகாரமானவர்களாக, இடறி போகிறவர்களாக, பிசாசுக்கு பிரியமானது செய்கிறபடியினால் அவருடைய வருமானங்களெல்லாம் கூனி குறுகி போய்விட்டது. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை வர்த்திக்க பண்ணும்படி விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலகி பெருகக்கூடியதான ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். நமக்கு குடியிருக்க வேண்டிய தேசத்தில் கர்த்தருக்கு நன்மையானவைகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு என்று தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். தசமபாக உண்மையாக கொடுக்க வேண்டும். மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். பைபிளில் முதல் ஒரு இடத்துல தான் ஆண்டவரை சோதிக்க சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள், நீ எப்படி மாத்திருப்பார். இதை கேட்கிற நீங்கள், நீங்கள் போகிற திருச்சபைக்கோ அல்லது உங்களுக்கு ஊழியங்களுக்கோ நீங்கள் இதுவரை தசமபாகம் கொடுக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னால், தயவுசெய்து உங்களுடைய ஊழியங்களுக்கு, உங்கள் பாஸ்டருடைய ஊழியங்களுக்கு, அவருடைய ஊழியங்களுக்கு, அவருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய ஊழியங்களுக்குன்னு நீங்கள் கம்யூனியன் எடுக்கிற இடத்துல நீங்கள் தசமபாகத்தை கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பலகி பெருக பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம் அது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புகிறது. எத்தனை பேருக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கிறீங்களா?
இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம். கர்த்தர் தாமே நிச்சயமாய் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பலகி பெருக செய்யும்படி விரும்புகிறார். தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நீங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, தர்மியான வேளையிலே என்னோடு கூட அந்த வசனத்தை தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரு. உங்களுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அதில் வேதனை இல்லை என்று நாங்கள் பார்த்தோம், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது பலகி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தரிப்புடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் அப்படியே ஸ்டேபிளாக இல்லாதபடி அது பலகி பெருக எங்கள் தேவன் கிரியை செய்தரில் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையான ஈவுகள் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற காரியத்தில், நீதிமானாய் வாழுகிற காரியத்தில், உலக பிரகாரமானவர்கள் பொறாமை கொள்ளத்தக்க அளவிற்கு கர்த்தர் தாமே தேவ ஜனத்தை ஆசீர்வதித்து பலகி பெருக பண்ணுவீராக. அவருடைய காரியங்கள் எல்லாம் நலமாய் முடிய தேவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளை எடுத்து போடும், நோய்களுடைய எல்லா கூறுகளையும் அறுத்தெறிகிற தேவன் அவளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவள் குரோதமாய் வருகிற எல்லா பொல்லாங்கையான சக்திகளையும் தேவன் உடைத்து போடுகிறதற்காக நன்றி. பொறாவின் ஆவிகள், வன்கண்கள், எரிச்சைகள் எல்லாம் மாறி போகட்டும். உன்னுடைய ஆசீர்வாதங்களை நாள் நிரப்புவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். யூ ஆர் பிளஸ்ட்.